அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அமேசான்ல நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வீடியோ பண்ணியாச்சு நினைச்சேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமேசான் இந்த ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன்னால பாத்தீங்கன்னா, இ காமர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வெளியிருந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே போட்டோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸை செக் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க்ஸ் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 4 வீடியோஸையும் தாண்டி பாத்தீங்கன்னா, பல டவுட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பல டவுட்ஸ் கிடையாது, வெறும் 2 டவுட் தான், சரிங்களா? என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளான டவுட் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து நீங்க பழைய வீடியோஸ் எப்படி பார்த்திருப்பீங்க அப்படின்னா, அந்த 4 வீடியோஸ் சொன்ன பாத்தீங்களா, அதை வந்து எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவர் ஆகாம இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், சரிங்களா? இனிமேல் ஆர்டர் போடக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன், இப்போ புதுசாக ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கரெக்டா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா சாதாரணமா வந்து அமேசான்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டைப் பண்றேன், எல்லாருமே அந்த ஒரு டவுட் தான் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, மொபைல் வந்து ஆர்டர் போட முடியுமா 24ஆம் தேதிக்கு மேலே? அதாவது இந்த மே 24ஓட பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடியுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து நான் டவுட் கிளியர் பண்ணிடுறேன். கூட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பொறுமையாக இருக்கும் ஒரே விஷயம் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் சர்ச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எங்கங்க மொபைல் ஃபோன் சர்ச் பண்ணேன், ஹேவ்னு சர்ச் பண்ணேன், சாரி. ஓகே, இப்போ மொபைல் ஃபோன் வந்துருக்கு பார்த்தீங்களா, 6700 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் எல்லாமே மொபைல்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மொபைல் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ன கலர் செலக்ட் பண்ணுறது எல்லாமே கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை நவ்னு இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பை நவ் ஆப்ஷன் இருக்கும், உள்ளே போயிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ எல்லாமே ஓகே பண்ணதுக்கு ஒரு சரி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெலிவர் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா செமகாண்ட ஆகி விட்டுச்சு. ஏன்னா வந்து எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக முடிச்சுட்டு வருவாங்க, சரிங்களா? கடைசியாக ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஆர்டர் நோ அது பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகி கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் கேனாட் பி ஷிப்டு டு யுவர் செலக்டட் டெலிவரி லொகேஷன், ப்ளீஸ் சூஸ் எ டிஃப்ரெண்ட் டெலிவரி லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இஷ்யூ, சரிங்களா? இது என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் வெப்சைட்டு ஆப் அந்த ஹோஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பின்கோடு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து அங்கே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஹோஸ்ட்டோ என்னமோ சொல்லுவாங்க, சரிங்களா? அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்லோட் பண்ணல, அந்த அப்லோட் பண்ண பின்கோடை நம்ம இங்கே, அதாவது பார்த்தீங்கன்னா டெலிவர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பின்கோட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு நாட் டெலிவரபிள்னு வருது, சரிங்களா? அதுவே இப்ப அமேசான் சொன்னேன், அதே வந்து இப்ப நம்ம பிளிப்கார்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம பெருசா கான்சன்ட்ரேட்டே பண்ணல, பட் நிறைய பேர் இந்த டவுட் கேட்க ஆரம்பிச்சிங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம், பிளிப்கார்ட்டுக்கும் போயிடுறேன். மேக்சிமம் எல்லாருமே மொபைல் தானே கேட்கறீங்க, சோ வந்து மொபைல்ல சர்ச் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா மொபைல்ல சர்ச் பண்றேன், பிளிப்கார்ட்லயும் பாத்தீங்கன்னா மொபைல் போட்டுட்டேன், சரிங்களா? பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க, மொபைல் சர்ச் பண்ணிட்டேன். நீ இதுவா அமேசான், அமேசான் பரவாயில்லைங்க, ஏதோ மேல வந்து ஒரு போட்டோ காமிச்சு கீழே பாட்டம்ல தான் திஸ் ஐட்டம் இஸ் கேனாட் டெலிவர் டு செலக்டட் அப்படின்னு போட்டிருக்கு, செலக்டட் அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இங்க அமேசான் அது பிளிப்கார்ட் உள்ள போனாலே போட்டோலயே பாத்தீங்கன்னா அந்த மொபைல் போட்டோலயே நான் டெலிவர்னு போட்டிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத பாத்துருவோம். பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் மொபைல், கீழே வந்து பாட்டம்க்கு வரேன், அந்த ஆர்டர் அதாவது பாத்தீங்கன்னா பை நோ பட்டன் இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா பை நோ பட்டன் எனேபிள் தான் இருக்கு. கிளிக் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது, நோ செல்லர்ஷிப் டு, எந்த ஒரு செல்லருமே பாத்தீங்கன்னா இந்த பின்கோடுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? காரணம் வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது, அந்த பின்கோடு தான், சரிங்களா? அந்த பின்கோடுனாலதான் பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து டெலிவர் ஆகாது, சரிங்களா? இதை நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, நான் ஓபனா சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், எனக்கு அது இருந்தா தான் வந்து அடுத்த நிமிஷம் நான் உயிர் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ல வச்சு அதாவது நினைச்சிட்டு இருப்போம், சரிங்களா? அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணும், நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லாக்டவுன் இல்லாத இடம் எங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளா, அப்புறம் ஆந்திர பிரதேச பாத்தீங்களா, இந்த 2 இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்றேன், சரிங்களா? மேபி கிட்ட இருக்கிறது நான் 2 சொல்றேன். இப்ப அங்க இருக்கக்கூடிய பின்கோடு நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டெலிவர் பண்ணுவாங்க.
எப்படிடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா மலையாளத்துக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் அவைலபிள்ல தான் இருக்கு. தமிழுக்கு பாத்தீங்கன்னா அமேசான் கஸ்டமர் கேர் சர்வீஸே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம பசங்க அந்த அளவுக்கு கேட்டிருக்கானுங்க க்வெஸ்சன்ஸ். ஸோ வந்து இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மலையாளம் அப்படின்னா கேரளா சரிங்களா, மலையாளம்னா கேரளா தான். ஸோ வந்து அங்க வந்து ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்றாங்க சரிங்களா. நீங்க ரொம்ப அர்ஜென்ட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேரளா இல்லைனா ஆந்திர பிரதேசில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்க வந்து நீங்க டெலிவர் பண்ண வைக்கலாம். டெலிவர் பண்ணிட்டு நான் எப்படி தமிழ்நாட்டுக்கு என் வீட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இ பாஸ் எடுக்கணும் சரிங்களா. இ பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெயினான ரீசன் கொடுத்து, அதாவது உண்மையுமே மெயினான ரீசன் தான் சொல்றேன், மெயினான ரீசன் கொடுத்து நீங்க வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால பொருள் வர வைக்க முடியும். எந்த மாதிரி பொருட்கள் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு லேப்டாப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் லேப்டாப் மொபைல் சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இப்ப முக்கியமா இருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு ரெண்டு எசென்சியல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ஆர்டர் பண்ணலாம் சரிங்களா. இது வந்து நான் ஒரு கவர்மெண்ட் எகென்ஸ்டா சொல்ல, இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கறதான் சொல்றேன் சரிங்களா. மத்தபடி வந்து நான் கவர்மெண்ட்க்கு ஆப்போனண்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சொல்லல. ஓ, அதை இப்போ வந்து நான் அந்த வீடியோல குறிப்பிட்டுட்டேன். பாத்தீங்கன்னா ஜியோல 50% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காலையில இருந்து அவ்வளவு யூடியூப் பார்த்தேன், எனக்கு அதுதான் தெரியல. இல்ல நம்ம கமெண்ட்ஸ்க்கு நீங்க ஃபுல்லாவே ரிப்ளை பண்ணேன். இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னால வந்து ஸ்பீடா ரிப்ளை பண்ண முடியல. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 200 கமெண்ட்ஸ் வருதுங்க, 200 கமெண்ட்ஸ். அது பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் மாதிரி தான் வருது, பட் வந்து டிஃபரெண்ட் ஸ்லாங்ல கேக்குறாங்க. சோ வந்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா. அதனால அப்படியே கடைசியில இருந்து ரிப்ளை பண்ணிட்டே வரேன் சரிங்களா. உங்களுக்கு இன்னும் ரிப்ளை வரலன்னு மட்டும் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பயங்கரமான ஏன்னா காலேஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் காலேஜ்லயும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சொல்ல போனா. சோ அதனாலதான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு சரிங்களா. எல்லாமே கரெக்டா பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு என்னதான் பண்றதுனே தெரியல, எனக்கு அமேசான் பிளிப்கார்ட் பத்தி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் அதாவது ஐடி பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட் தான் சரிங்களா. நீங்க அங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க, எனக்கு போனுக்கு வந்து டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, எல்லாமே சொல்லிட்டேனா, எல்லாமே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன, எல்லாமே சொல்லிட்டேனா. ஓகே, இன்னொருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, தமிழ் ஐகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ப்ரோ சிஓடி பிஓடி அது வந்து பிளிப்கார்ட் அமேசான் வந்து எனேபிள் இல்ல ப்ரோ ஒரு சில டைம், அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் சரிங்களா, அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவோம், பிளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவோம் சரிங்களா. அதாவது வந்து வீட்டுல வந்து காசு கொடுக்குற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணுவோம், பே ஆன் டெலிவரி சரிங்களா, கேஷ் ஆன் டெலிவரி பே ஆன் டெலிவரினு சொல்லுவாங்க. அப்படி வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம், ப்ரோ இது எனக்கு பிடிக்கல ப்ரோ வேணாம் ப்ரோ கொண்டு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா. அவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, எதனால அந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றப்ப கேர்லெஸ் அப்படின்னு மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணிடவே கூடாது சரிங்களா. கேர்லெஸ்ல இப்ப வந்து எப்படின்னா, ப்ரோ இல்ல ப்ரோ நான் பக்கத்துல ஒரு கடையில வாங்கிட்டேன், நீங்க தயவு செஞ்சு அமேசான் டெலிவரி பாய் பிளிப்கார்ட் டெலிவரி பாய்க்கெல்லாம் தெளிவா பேசுங்க சரிங்களா. இல்ல இல்ல எனக்கு வேணாம் நீ கொண்டு போ, இல்ல நீங்க போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அது நீங்க என்ன தெரியும் பண்றாங்க, உங்க மேல இருக்கிற வெறியில நீட்டா வந்து கம்ப்ளைண்ட் அது பாத்தீங்கன்னா எதனால வந்து இந்த ப்ராடக்ட் கேன்சல் பண்றாங்க அப்படிங்கறது வந்து போடுவாங்க. டியூ டு எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கீங்களா, எப்படி சொல்றதுன்னா கேர்லெஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட் ரீசனபிள் அப்படிங்கறதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி விட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பாப்பா ரெண்டு ப்ராடக்ட் பாப்பா 3-4 டைம் வந்து இதே மாதிரி உங்களுக்கு இஷ்யூ ஆச்சு அப்படின்னு வச்சுங்க, என்ன தெரியும் பண்ணுவாங்க, உங்களோட பிஓடி அப்புறம் பாத்தீங்கன்னா அமேசான்ல பிளிப்கார்ட்ல இருக்க சிஓடி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவான் சரிங்களா. ரீசன் என்ன தெரியுமாங்க, இப்ப அதுல டியூ டு சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு அவங்க வச்சிருவான், நீங்க வந்து கேட்கவே முடியாது. இதுவே உங்களுதுல பாத்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்சிங்னு போட்டிருக்கோம் சரிங்களா. பே அண்ட் டெலிவரி கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து சோசியல் டிஸ்டன்சிங்னால வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களோட ஃப்ரெண்டோட போன் எடுத்து பாத்தீங்கன்னா பே அண்ட் டெலிவரி ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு தமிழ் ஐகே ப்ரோ சரிங்களா. ஓகே ப்ரோ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும், உங்களுக்கு இதை பத்தியா நியூஸ் தேவைப்படுது ப்ரோ அதை சொல்லுங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட நியூஸ் என்னங்கிறத மறக்காம வந்து நான் வந்து கண்டிப்பா ஒரு வீடியோஸ்ல பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா அன்பாக்சிங் பத்தி சொல்ல மாதிரி, அன்பாக்சிங் பத்தி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அமேசான் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டாங்க. சோ வந்து இந்த ஒரு மாசத்துக்கு அன்பாக்சிங் வீடியோஸ் வருமானே தெரியாது. சோ வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்போதைக்கு வீடியோஸ் பண்ணணும் சரிங்களா, கண்டிப்பா நம்ம சேனல்ல கொண்டு வரணும். சோ வந்து டெக் நியூஸ் அந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல அதை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட். I will love with us.